இடைக்கால அறிவிப்பில் பெரிய அளவில் அறிவிப்புகள் இருக்காது என்று தெரிவித்திருக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை குறைக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். பாராளுமன்ற தேர்தல் வந்து விரைவில் அறிவிக்கப்படலாம். அறிவிக்கப்படுற நேரத்தில் ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் தான் போட முடியும். அந்த இன்ட்ரீம் பட்ஜெட்டில் எதுவும் சொல்ல முடியாது. எனவே அது அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இடைக்கால பட்ஜெட்டு, அதில் என்ன போய் நம்ம சொல்கிறதுக்கு இருக்குது, அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், ஒரு ஏற்கனவே வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு இல்லை அன்னைக்கு நாங்கள் தோழமை அந்த காலத்தில் கூட பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். அதாவது இது வந்து ஏற்கக்கூடியது இல்லை, இந்த திட்டம் இது ஏற்கக்கூடியது அப்படி நாங்கள் கருத்து சொல்லியிருக்கோம். அதனால் வந்து மாநில நிலத்தை என்றைக்கும் விட்டு கொடுக்காது. இன்றைக்கும் வந்து அந்த நிலையில் தான் வந்து எங்களுடைய கட்சியும் சரி, மாநில நலன், மக்கள் சார்ந்த நலன் இது இருந்தால் கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு அதாவது அந்த ஆணினுடைய இடைக்காலம் இல்லாமல் நிதிநிலை அறிக்கையாக இருந்து வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் மாற்றாந்தாய் மனப்பான்மை வடக்கு தெற்கு இந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் இந்தியர்கள் வருமானம் நம்ம நாட்டிலேருந்து போகுது, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய நம்ம ஸ்டேட்டில் தான் வருமானம் வரி கொடுக்குறோம். அவங்க இவங்க நிதியமைச்சர் கூட சொல்லியிருக்காங்க, உங்கள் ஸ்டேட்லேருந்து வருமானத்தை உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? மானியமாக என்ன கொடுத்தாங்க? மானியமாக கொடுக்கணும். மானியம் வந்து கொடுத்தா தான் கிராண்ட்டு ஆதிராவிட மக்களுக்கு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஸ்கீம்ஸ் அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 25,000 கோடி கொடுத்தோம், மீனவர்களுக்கு ஒரு 25,000 கோடி கொடுத்தோம், நெசவாளர்களுக்கு ஒரு 25,000 கோடி கொடுத்தோம், தொழிலாளர் வர்க்கத்துக்கு ஒரு 25,000 கோடி கொடுத்தோம், விவசாயிகளுக்கு அவங்க வந்து விளைபொருள் எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து விளைச்சல் பண்ணிட்டு கஷ்டப்படக்கூடாது, அது மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்தோம், ஒரு 50,000 கோடி கொடுத்தோம். இதுதான் வந்து ஆக்சுவலாக கிராண்ட். அது ஒரு நேஷ்னல் ஹைவேஸில் வந்து நாங்கள் வந்து 1,00,000 கோடி பண்ணிட்டோம், ஏர்போர்ட்டுக்கு ஒரு 1,00,000 கோடி பண்ணிட்டோம். இந்த வருமானம்லாம் வந்து யாருக்கு போகுது? இது ஸ்டேட்டுக்கு வருது, இதே மாநில கருவூலத்துக்கு வராது, இது மத்திய கருவூல தான் போகும். அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 12.50 ரூபா கேஸ் ஏற்றிட்டாங்க விலை, அதை உடனே கம்மி பண்ணுங்க, வஞ்சிக்க வேணாம் சரிதான மக்களை. அதே போல் வந்து பெட்ரோல் டீசல் அது இன்னும் நீங்கள் வந்து இது சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்தாலும் அதையும் கூட நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம்.